यार मैं लैला। हाय, हेलो अखिलन, हाउ आर यू? हेलो सोनी, हाउ आर यू? हेलो, हाय, हेलो मोहन रवि, எல்லார எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஷேர் கிரண், ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். தர்ஷா திவோதிலிருந்து செம்மையா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ. நான் சொன்னேன்ல, ஆக்சுவலாக நான் வந்து 7:00 தான் லைவ் வரதா பிளான் இருந்துச்சு இல்லை, ஆனால் கொஞ்சம் வெளியிலலாம் போய் லேட் ஆயிடுச்சா, ஸோ அதனால தான் ஓகே 9:00 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் பர்த்டே காஸ்டியூமில் வரேன்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் மை பர்த்டே காஸ்டியூம். ஸோ ஹவுஸ் இட், தேங்க்யூ ஹரி ப்ரீக்கி, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ இலக்கியம், பேபி தர்ஷா. என்னோட ஃபேன் பேஜ்லேருந்து எப்போ ரிப்ளை பண்ணாலும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். சிவகுமார், தேங்க்யூ சிவகுமார், தேங்க்ஸ் அ லாட். ஐ எம் டூ குட் கெட்டவன் பவர். நான் எப்பவுமே வந்துட்டு ஏதாவது சேனல் கூட நான் லைவ் வரும்போது நீங்கள்லாம் சொல்லுவீங்க, எங்களுக்கு எங்கள் கூட தனியாக வாங்க, தனியாக லைவ் வாங்க, எங்கள் கூட சேட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்காகத்தான் என்னோட பர்த்டேக்கு உங்க எல்லாருக்கும் பேசுறதுக்கு லைவ் வந்திருக்கேன். ஸ்டான்லி ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸ்டான்லி. இட்ஸ் தினா ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஆதர் ரவி, தேங்க்ஸ் அ லாட் 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 லாட். எம்டி லீஷ், லவ் ஃப்ரம் துபாய். எப்படி இருக்கு துபாயில எல்லாம்? நார்மலாக உங்கள் டேஸ் போதா இல்லை அங்கேயும் குவாரண்டைன் தான் இருக்கா, எப்படி இருக்கு? தர்ஷா ஃபேன் என்னோடலேருந்து தேங்க்யூ ஸோ மச் ஏஞ்சல்ஸ் இருக்கேன். ஐயோ மறுபடியும் மறுபடியும் ஏங்க எனக்கே வைக்க வர வைக்கிறீங்களே. மிஸ்டர் என்ஃபீல்ட், ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. மிஸ்டர் கியூட் ஹார்ட் சொல்லி ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ 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 மச். ஆக்சுவலாக என்னோடய லைவ் வீடியோ நல்லா இருந்துச்சா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சென்னை, கோயம்புத்தூரில் என்னோடய ஸ்கூல்மேட், காலேஜ்மேட்லாம் சேர்ந்து ஒரு எனக்கே தெரியாமல் ஒரு ஒரு 12:00 இங்கே ஒரு தோப்பில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் வச்சு ஒரு வேறு லெவலில் பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் ஏதோ அவன் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ஸ்கூல்மேட் வந்துட்டு அவன் வந்துட்டு கூப்பிட்டான், ஓகே வா நம்ம வந்து காரில் ட்ரைவ் போவோம், அந்த சென்னையில் இருந்தால் நம்ம வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம், இப்போ வேற கோயம்புத்தூரில் இருக்க, ஸோ வா சும்மா நம்ம ட்ரைவ் போவோம் காரில் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்துட்டு சொன்னேன் போடி உனக்கு வேறு வேலையே இல்லையா. காற்றெல்லாம் பர்த்டே அன்றைக்கி காற்றெல்லாம் ப்ரீஸ் கூல் ப்ரீஸ் எல்லாம் மேலே படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் இருந்துட்டு சொன்னேன் போ உனக்கு வேறு வேலை இல்லையா, முன்ன பின்ன நான் என்ன காற்றுல போனதே இல்லையா, நான் வரல வரலன்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைக் குட்டி ஷார்ட்டெல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி எப்படி இருந்தாலும் பர்த்டேனா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ எடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீசெண்டான ஒரு குர்த்தா ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். ஸோ இட் வாஸ் லைக் சர்ப்ரைஸ், இட் வாஸ் வெரி நைஸ். என்னோட பர்த்டே செலிப்ரேஷனில் என்னோட லைஃப்லே வந்து பெஸ்ட் பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ்னு இதை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ், அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அதில் ஒவ்வொரு ஃபோட்டோவெல்லாம் என்னோடது போட்டு கிட்டார் எல்லாம் வாசித்து ஃப்ளூட் எல்லாம் வாசித்து இப்போ எனக்கு வந்து என்னோட சன் டிவியிலேருந்து நிறையா பேர், நிறையா ஆர்டிஸ்ட், அப்புறம் விஜய் டிவியிலேருந்து நிறையா ஆர்டிஸ்ட், என்னோட சன் டிவியிலேருந்து சேனல்லேருந்து சிலரோட விஷஸ், அப்புறம் என்னோட ஸ்கூல்மேட், என்னோட ஸ்கூல்மேட் காலேஜ்மேட்லாம் என்கிட்ட காண்டாக்ட் இல்லாதவங்களோட விஷஸ் எல்லாம், அப்புறம் வந்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கா பிரியா, ஸோ அவள் காலையில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா ஒரு 1 hour ஃபுல்லாக பேசியிருப்போம். அப்போ கூட சொல்ல இந்த மாதிரி உனக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாவம் அடிப்பாவே
இப்போ எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த இயர் பர்த்டே இட் வாஸ் வெரி ஹார்ட் டச்ன்னு சொல்லலாம், என்ஜாய்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் எங்கள் அம்மாவோட ஆடியோ வாய்ஸ் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு ஃபுல் ஸ்பீக்கரில் அது வந்துச்சு. எங்கள் அம்மா எப்போ போனாங்கன்னு எனக்கே தெரில, அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே. நான் அப்போ தான் வந்து இந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம் வாங்குறதுக்காக வெளியில் போயிருந்தேன். அந்த கேப்பில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஆடியோலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது இப்படி தான் என்னோட பர்த்டே போச்சு. போர் அடிக்குதா, ரொம்ப பேசிகிட்டே இருக்கேனா, ஐயோ மொக்க போடுறாடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, நான் பேசிட்டே தான் இருப்பேன். அப்புறம் தர்ஷா ஹார்ட் பீட் ஸ்லிங்ஸ்லுக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். எனக்கு எப்பவுமே சர்ப்ரைஸ் வந்து நான் யாருக்காவது கொடுத்தாலோ, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கொடுத்தாலோ, இல்லை எனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ செட்டே ஆகாது, செம்ம சொதப்பல் தான் வரும். ஸோ இந்த டைம் எப்படியும் எனக்கு சர்ப்ரைஸ் நான் நம்பிட்டேன். ஓகே, எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. க்யூட்டாக பேசுகிறீங்க சொல்லியிருக்கீங்க சிவி, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ நிறைய ஹார்ட்ஸ், ஐயோ ஹாய் லவ் மிக்கல் லாஃப்ரேக், ஹாய் 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 மை லவ் தர்ஷா குப்தா, அக்கா பர்த்டே ட்ரீட் வேணும் கண்டிப்பாக. அப்புறம் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு விஜய் டிவியில் இப்போ இந்த குவாரண்டைன் ஷோவில் போயிட்டுருந்தாலும் எந்த சீரியலுமே இப்போது ஸ்டார்ட் பண்ணல இல்லைங்களா. ஸோ என்னோடய புது சீரியல் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நான் வரேன். ஸோ நாளைக்கு எல்லோரும் நைட் 9:00 பாருங்கள், பார்ப்பீங்களா? ஹாய் குமரன், ஹாய் முத்து கிருஷ்ணன், தேங்க்யூ முத்து கிருஷ்ணன். ராபின் ஆரோக்கியா, ஹாய் ராபின் ஆரோக்கியா. செம்பருத்தி, இல்லை செந்தூர பூவே விஜய் டிவியில் முழு மலரும் பண்ணும்போதும் நான் ஹாஃப் ஒரு 100 எபிசோடுக்கு அப்புறம் தான் போனேன். மின்னலை சீரியல் பண்ணும்போதும் ஹாஃப் எபிசோட்லேருந்து போனேன். இந்த சீரியல் தான் நான் முதல்ல ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பண்ணுறேன். அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பி. அதுவும் விஜய் டிவி பிரைம் டைம் 9:00 பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. செந்தூர பூவில் கொஞ்சம் வில்லி மாதிரி இருப்பேன், அதனால் என்னை வந்து திட்டாதீங்க. வில்லி மாதிரி இருக்க பொண்ணுக்கு தான் எவ்வளோ திட்டு வாங்கினாலும் அதை தாங்கிக்குவாங்க, அதனால தான் வந்துட்டு நாங்கள்லாம் வந்து வில்லியாக இருக்கோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். முழு மலரும்ல அழுததெல்லாம் போதுண்டா, இனி நம்ம எல்லாத்தையும் அழுக வைப்போம் அப்படின்ட்டு தான். ஸோ இனி நெக்ஸ்ட்டு நான் ஹீரோயினா தான், இப்போ வில்லி வேண்டாம், ஹீரோயினா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அக்கா எக்ஸ்பிரஷன் கொடுங்க. எக்ஸ்பிரஷனா, என்ன எக்ஸ்பிரஷன்? ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வைக்கம் வெக்கம் வருமா? சத்தியமா வராதுங்க. ஓகே ட்ரை பண்றேன். வெக்கம் வெக்கப்படுற மாதிரி இருந்துச்சா? அப்புறம் கோபம், என்ன பத்தி உனக்கு தெரியாது, பசம் போய்கிட்டு இரு. கோவம் இருந்துச்சா? அப்புறம் வந்துட்டு அழுகிறது, இது அழுகிறது இல்லை கோச்சிக்கிறது. கோவம் செட் ஆகலையா, அதெல்லாம் வராதுங்க. ஹலோ தர்ஷா குப்தா ஆஃபீஷியல் பண்ணிருக்கீங்க. ஹலோ 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 ஹலோ. என்னோட தர்ஷா ஆக்சுவலாக ODFC
ஐயோ வெக்கப்படாதீங்க ரொம்ப கியூட்டா இருக்க சொல்லிருக்கீங்க. ஓடிஎஃப்சில இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட வீடியோ எடிட் கேட்டாங்கல்ல, நீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? ஆக்சுவலா 12:00 நிறைய வீடியோ இது எடிட்ஸ் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. அப்போ நான் யோசித்து என்னோட ஃபேன்ஸ் பண்ண வீடியோஸ்லாம் ஒன்று கூட இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து யார் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை நாங்கள் வந்து ட்விட்டர் பேஜில் கொஞ்சம் பிஸியாக இருக்கோ சொல்லிட்டீங்க, இல்லாட்டி அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருப்பேன். செம்ம அழகாக இருக்கீங்க, தேங்க்யூ. ஓடிஎஃப்சியில் நான் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணி கேட்பேன், டிஎம் பண்ணி நான் உங்களை வந்து ஏன் எனக்கு எடிட் பண்ண வீடியோ கொடுக்கலன்னு நான் கேட்பேன். உரிமையாக கேட்கலாம்ல, அக்கா இல்லை எப்போ வேணாலும் நான் கேட்பேன். உங்ககிட்டலாம் கேட்கலையா? சாரிம்மா, அது நான் சொல்லியிருந்தா நான் எல்லாருக்கிட்டேயும் கேளுங்கன்னு சொல்லியிருப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க இல்லை. ஸோ அதனால் அவங்க ஏதோ எந்த பேஜ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுற பேஜ் கிட்ட தானே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாரி. ஆக்சுவலாக நான் எனக்காக ஃபேன் பேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்க எனக்கு ஃபேன் பேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லி நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் பிளர்ராக இருந்துச்சு, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி அந்த வீடியோ எடிட் நல்லா இருந்துச்சா நான் பேசினது? ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்ப வாய் ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன், ஆனால் கொஞ்சம் எமோஷ்னல், கொஞ்சம் எமோஷனல். ஸோ அதனால தான். அப்புறம் சொல்லுங்க, மெசேஜ் பண்ணேன் தர்ஷா குப்தரசியன், சாரி. ஆக்சுவலாக நான் வந்துட்டு அந்த இதில் இருந்தேன் இல்லைங்களா. ஸோ நான் அந்த வீடியோ வந்து 12:00 போஸ்ட்டு பண்ணணும், எனக்காக இவ்வளோ எடிட் பண்ணவங்களுக்கு நான் பண்ண எடிட் போட்டே தீரணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ 12:00 பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஜஸ்ட் மிஸ் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகி 1:00 ஆயிடுச்சு, சாரி. எமோஷ்னல் ஆகிட்டீங்களா? பார்த்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மூதா, ஹாய் ஆரி, ஹாய் தர்மா, ஹாய் சிலி, ஹாய் தர்மா, அட்வான்ஸ் குட் மார்னிங், சூப்பருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாதிரி அட்வான்ஸ், அப்போ குட் நைட் இல்லையா, குட் மார்னிங் தானா? அப்போ நான் வந்து நைட்டு தூங்காமல் விடிய விடிய பேசிகிட்டே இருக்குதா? யார் பாது? ராம்குமார் ராயாடி தர்ஷா, ஐயோ வாயாடி பெத்த புள்ள வர போற யார பொண்ணு யாரி வர, அந்த மாதிரி இருக்குல்ல. ஐ லவ் டாக்கிங், நான் யாரையுமே பேச விட மாட்டேன், நான் இருந்தால் நானே தான் பேசிட்டு இருப்பேன். யூ ஆர் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் ஜெகதி, தேங்க்யூ ஜெகதி, தேங்க்ஸ் அ லாட். ஐ எம் கேலிட் அண்ட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் அக்கா சிவா. ஆனா சிவா அப்போ என்ன அக்கான்னு விளிக்கண்டா, சேச்சின்னு விழிச்சா மதி. ஞானும் மலையாளியான, அப்போ அதுக்கொண்டு அத்தைக்கும் மலையாளம் அறியத்தில்ல, தமிழ்நாட்டில் செட்டில் ஆயதோண்டு மலையாளியும் தமிழும் மிக்ஸ்ட் ஆகிட்டு சம்சாரிக்கும், அட்ஜஸ்ட் செய்தோலோ. ஸ்ரீராம் பேசினா நைட்டு ஃபுல்லாக கேட்டுட்ருப்போம், ஸோ ஸ்வீட்டு ஸ்ரீராம். கொஞ்சம் நேரம் நைட்டு ஃபுல்லாலாம் கேட்க முடியாது, கால் இருந்து ரத்தம் வந்துடும், ஒயிட் பிளட் சேம் பிளட் போதுமா முடியல அப்படின்ட்டு. முகமத் சொல்லியிருக்கீங்க, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ முகமத். தர்ஷா குப்தா லவ், எனக்கு எங்கே பிரியாணி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தயிர் பச்சடி, அதுவும் ஒரு டிஷ்ஷு தானே தயிர் பச்சடி, அதை சொல்லியே ஆகணும் இல்லை, நான் சொல்லுவேன். ஸோ அது செஞ்சேன். அப்புறம் அப்புறம் இங்கே என்னோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் இருக்கு கண்ணப்பான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில், ஸோ அங்கேருந்து அவர் எனக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கரும் கோகனட் பாயாசம்,
கோக்கனட் மில்க் பாயாசம் அது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. ஸோ அதனால அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ மலைப்பாம்பு மாதிரி எங்கே போ, ஐயோ நடக்கவும் முடியல உட்காரவும் முடியல தூங்கவும் முடியலையே அப்படின்ட்டு சுத்திட்டு இருக்க. ஸ்ரீகாந்த் லவ் யூ சிலக்குட்டி சொல்லியிருக்கேன், தேங்க்யூ ஸ்ரீகாந்த். அஜித்தன் அஜய் வாட்சிங் யூ, அஜய் வாட்ச் பண்ணுறீங்களா பார்த்து பண்ணுங்க. செஞ்ச பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, சாப்பிட்ற மாதிரி இல்லை ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி தான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஸோ மட்டன் பிரியாணி என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை, சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே தான். ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொல்ல வைக்கிறேன், எங்கள் அம்மாவே ஒத்துக்குவாங்க, அப்பா ஒத்துக்குவீங்கல்ல, நல்லா இருந்துச்சு. ஸோ நைஸ் ஃபேஸ் யூஸ் தர்ஷா, தேங்க்யூ. எனக்கு எப்போ ட்ரீட் உங்களுக்கு எல்லாம் என்னோடய ஃபேன் பேஜஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ட்ரீட்டு கொடுக்கணும், நேரில் வந்து மீட் பண்ணணும்ட்டு இருக்கேன். அது வந்து குவாரண்டைன் முடிஞ்சு கொஞ்சம் ஷியூட்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக உங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக மீட் பண்ண போகிறேன். That's a deal. You look so crazy and like your innocence expression. நானே ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், அது வேற ரசிக்கிறீங்க. ஐயோ பிரியாணி கண்டிப்பா, I'll be giving. Wow, we are waiting. Only Sarishu. சதீஷ் குமார் ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கீங்க, தேங்க்யூ சதீஷ். சபரீஷ் ஹாய் சபரீஷ், தர்ஷன் குப்தா ஃபேன், காஸ்ட்யூம் செம்ம சொல்லிக்க நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக எனக்கு இது செப்பரேட்டாக வாங்கினேன், ப்ளவுஸ் செப்பரேட்டாக வாங்கினேன், ஸ்கர்ட் செப்பரேட்டாக வாங்கினேன், மேலே இருக்க ஷால் செப்பரேட், நானே மேட்ச் பண்ணிக்கிட்டேன். நம்ம போடுறது தாங்க ட்ரெண்டு, நம்ம டேஸ்ட்டு தான் ட்ரெண்டு, நம்ம தான் கிரியேட் பண்ணணும். யா 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 பர்த்டே ட்ரெஸ் செம்மையா ஓடிஎஃப்சி, தேங்க்யூ. உங்க ட்ரெஸ் செம்ம, ஹூ சிஸ்டர், நானே தான் அனந்த், நானே தான், அந்த பெருமை என்னையே வந்து சேரும். அதுக்குன்னு கேவலமா இருந்தாலும் அது என்னையே வந்துதான் சேரும். உங்க ஸ்மைல் செம்ம கியூட்டா இருக்கு, தேங்க்யூ ஸ்ரீனி, தேங்க்ஸ் அ லாட். நக்ஷத்ரா நக்ஷிக்குட்டி, தேங்க்யூ டி செல்லோ, தேங்க்ஸ் அ லாட். ஏய் வேற லெவல் இருந்துச்சு, நீங்கள் நாலு பேர் பண்ண ஃபோட்டோ ஷூட், இட் வாஸ் அமேசிங், செம்மையாக பண்ணியிருந்தீங்க. இந்த காஸ்ட்யூம் போட்டாலும் செம்ம, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். லவ்லி கிரேஷ் ஹாய் கிரேஷ், சாங் பாடுங்க ப்ளீஸ். ஏங்க ஏங்க இந்த குளவரி, இப்போ தான் வந்து வியூவர்ஸில் ஏதோ 895 வந்துட்டுருக்காங்க, சாங் பாடி ஜீரோவாகி யாருமே எல்லாமே உட்காந்துட்டு இருக்கணும். நான் தனியாக யாரும் இல்லாத காட்டுக்கு யாருக்கிட்டடா பேசிகிட்ருக்கேன், சாரி யாரும் இல்லாத கடைக்கு யாருக்கிட்ட டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே தனியாக உட்காந்து பேசணும்னு பிளான் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். ஒரு பாட்டு பாடுடா நக்ஷத்ரா, நக்ஷ செல்லம் நீயும் அடி. ஃபேன்ஸ் கண், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபேன்ஸ் கண் அடிங்களேன் ப்ளீஸ். கண் கண்ணுனா இந்தியா, எனக்கு கண்ணடிக்க தெரியாதுங்க, நான் ரொம்ப குட்டி பாப்பா கண்ணடிக்கெல்லாம் தெரியாது. இப்படியா கண்ணடிக்கிறதுனா, எப்படி கண்ணடிக்கிறதுனா தெரியாதே, அதெல்லாம் உங்களை பின்னா அடிச்சது இல்லைங்க, நான் ரொம்ப குக்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. தீபக் இப்பதான் தீபக் பாக்குறேன், சாரி தீபக். இப்போ வந்து லைட் பிரைட்னஸ் ஏதோ கம்மியான மாதிரி இருக்கா இல்லையா, ஏதோ பிரைட்னஸ் கம்மியான மாதிரி இருக்குல்ல வீடியோல, எப்படி ஃபீல் பண்றீங்க? யாராவது எனக்கு எதாவது மெசேஜ் பண்ணுங்களேன், கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கா வீடியோ, கொஞ்சம் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணட்டா.
டச் பண்ணனா தெரியாம இப்போ ஓகேவா என்னாச்சு தெரியல கொஞ்சம் கருப்பாயிட்டேன் பிரைட்னஸ் கம்மியா இருக்கு ஆமா ஐயோ பெரிய தீபம் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓடிஎஃப்சி இப்போ ஓகேவா ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகே டன் கண்ணடிக்கத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல கண்ணடிக்கதா இன்னொரு தடவை அடிக்கிட்டா இன்னும் ஒரே ஒரு தடவை அடிக்கிட்டா ஃபேஸ் பிரைட்டாக இருக்கா ஓகேவா நைஸா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எஸ் தீபக் என்ன சொல்லியிருக்கீங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட்டு கான்செப்ட் காஸ்டியூம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் பண்ண ஹாஃப் சாரிக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸ் கோபை ட்ரிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய ஃபோட்டோகிராஃபரும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராஜ் ஐசக் ஸோ காஸ்டியூம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எந்த லொக்கேஷன் அப்படின்னு டிசைட் பண்ணுறதே லொக்கேஷன் க்ரியேட்டிவிட்டி அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது தீம் செலெக்ஷன் ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே நான் தான் அந்த பெருமை எல்லாமே எனக்கு தான் சேரும் நச்சுக்குட்டி பிரியா வேறே தோத்து போயிடுடா வள்ளி அழகு ஆனமோ எடி கள்ளி விருத பறையண்டா ஷெர்க்கியானோ ஐயோ முடியலையே இதை நான் போய் எங்க சொல்றது யார்கிட்ட சொல்றது சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது சூப்பர் தர்ஷக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நட்சத்திரம் எனக்காக ஒரு சாங் பாடுறியான்னு கேட்டிருந்தேல ஸோ ஒரு வந்து நீங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் லைவ் பார்க்குற அது உங்களோட ஃபேட் ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாடதான் போறேன் பாடட்டா நான் என்ன பாட்டு போட பாட்டு பாட போறேன்னு கெஸ் பண்ணுங்களேன் எவ பார்த்தாலும் நிறையா லைவ்ல நான் ஒரே ரெண்டு மூணு ஒரே பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பாட்டு பாட போறேன்னு கெஸ் பண்ணுங்களேன் யாராவது கெஸ் பண்ணுங்க ஒரு மூணு பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பாட்டு பாடுவேன் இல்லாட்டி பாட மாட்டேன் எனி க்ளூவா கமலஹாசன் சார் நடிச்சிருக்காரு அதில் கமலஹாசன் சார் ஒரு சாங் சரி ஓகே நான் பாடட்டா பாடுங்க சீக்கிரம் தூக்கம் வருதா நான் பாடினேன்னா சத்தியமா தூங்கிடுவீங்க கரெக்ட் மை பேபி தர்ஷா செம்மையா சொல்லிட்டீங்க வேற லெவல் என்ன சொன்னீங்க கண்மணி அன்போடு கதைன்னு சூப்பரா சொல்லிட்டீங்க ஓகே நான் பாடுறேன் கண்மணி அன்போடு காதலன் எழுது கடிதமே பொன்மணி பொன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது
காதையில் தனினக்கையில் வார்த்தை நிட்டது கண்மணி அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நீங்க பாட சொன்னதுக்கு ஒரு டிக்டாக்கே பண்ணிட்ட பாத்தீங்களா? அழுதியா வருதா? இதுக்குதான் சொன்ன பாட மாட்டேன்னு. சூப்பர்டா, தேங்க்யூ நக்ஷு. காமெடியா இருக்குல்ல, அது எனக்கே தெரியும். அதனாலதான் நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டவங்களோட ஃபேட். ஆ பிரசன்னா, நீங்களே ஒரு கவிதை தான். ஐயோ முடியல பிரசன்னா, சத்தியமா சத்தியமா முடியல. நீங்க அப்படியே சூப்பர் சிங்கரை ட்ரை பண்ணலாம். ஏங்க ஏங்க, அந்த ஷோ நல்லா போயிட்டு இருக்குது, பிடிக்கலையா? சித்ரா தேவி, இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க என்ன ஓட்டுறீங்களா இல்ல புகழ்ந்து பேசுறீங்களானே எனக்கு டவுட்டா இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இசைமலையில் நினைய தயாரா அப்படின்ட்டு காஜல் அகர்வால் ஒரு பாட்டு போடுவாங்கள, அந்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே, அந்த மாதிரியே மெசேஜ் கொடுக்குறீங்களே. ஸோ அதனால இது பேர் தான் மஞ்ச புகழ் சேனியா, புகழ்வதை போல் இகழ்வது. உண்மையா உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ தர்ஷா, ட்ரெண்ட்ஸ்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ரித்திக், ஹாய் ரித்திக். வெரித்தனோ வெரித்தனோ, யுவர் வாய்ஸ் சோ க்யூ. தேங்க்யூ தர்ஷா ஃபேன். என்னோட பேஜில் இருக்க என்னோட ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் கேவலமாக பாடினாலும் க்யூட்டும்பாங்க, அசிங்கமாக ரியாக்ஷன் கொடுத்தாலும் செம்மம்பாங்க, ஃபோட்டோவில் முக்கியாக இருந்தாலும் சூப்பரும் வாங்க. சில ஃபோட்டோவை நான் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ இது ஒரு மாதிரி இருக்கோ, இது போட்டால் வந்து செத்துருவாங்களோ எல்லாரும் அப்படின்ட்டுலாம் நினச்சி போடுவேன். அந்த ஃபோட்டோக்கெலாம் க்யூட்டு அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்கள்ல. ஸோ அதெல்லாம் நினைப்பேன், சே நம்ம என்ன தான் பண்ணணும், நம்மளுக்காக இருக்காங்கடா நம்ம தம்பிக, அது போதுண்டா. ஸோ என்னோட செல்லக்குட்டிக்கு இருக்கிற வரைக்கும் தர்ஷா ஹார்ட்ஸ் தலைவி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச் தர்ஷா குப்தா ஃபேன். இந்த காஸ்டியூம் பிக்கை எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? எப்போ ரிலீஸ் பண்ணட்டும், இந்த காஸ்டியூமில் வந்து ஃபோட்டோகிராஃபர் வச்செல்லாம் அப்படி பெருசாலாம் எடுக்கல, சும்மா ஃபோனில் எடுத்தது இருக்கு. ஸோ எப்போ போடட்டும், எப்போ போடட்டும் சொல்லுங்களேன். தளபதி சார் கூட எப்போ நடிப்பீங்க? ஆசைப்படலாங்க, பேராசையெல்லாம் படக்கூடாது. எனக்கு தளபதி சார் வந்து ஒரு தொட முடியாத ஒரு ஹைட்டில் இருக்கிறாரு, தொட முடியாத ஒரு ஸ்டார். அவர் வந்துட்டு எனக்கு சிம்பு சார் வந்து பிடிக்கும், சிம்பு வந்து பிடிக்கும். ஆக்சுவலாக அவரோட லுக் வைஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் ஒவ்வொரு மேடையிலையும் தளபதி வந்து பேசுகிற பாசிட்டிவ் கருத்தாக இருக்கட்டும், ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுற அந்த ஒரு இதாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு சத்தியமாக வேற லெவல். அவர் தளபதி வந்து நம்ம வந்து இப்படி பார்க்க தான் முடியும் ஒழிய, அவர் கூட வந்து நடிக்கணுங்கிறது நினைக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ஓவராக தான் தோணுது.
ஸோ அதனால தளபதி தளபதி தான். அவரு எப்படி சொல்றதுன்னா டச் பண்ண முடியாத ஒரு பர்சன்ங்க. எப்படின்னா அவரு பெரிய இடத்துல இப்போ ஒரு ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாரை நம்ம பார்க்க தான் முடியும், தொடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் அவர். ரசிக்கலாம், அவர் பேசுகிற ஒரு கருத்தெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், அவர் பண்ணுற படத்தில் இருக்க டயலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்ம மாஸ். ஸோ இஸ் கிரேட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் டான்ஸ் செம்ம மாஸ். ஆக்சுவலாக எனக்கு தளபதியில் எனக்கு தளபதியில் சே தளபதியோட மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு எது சொல்லுங்க, யாராவது கெஸ் பண்ணுங்களேன். கெஸ் மீ இன்னொரு கேட்குறேன். தளபதி வந்து நடித்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் எதுவாக இருக்கும்னு யாராவது கெஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோட ஃபேவரேட் ஆக்டர் வந்து ஜெனிதியா, கரெக்டா? ஸோ தளபதி சாரும் ஜெனிலியாவும் இருக்கிற மூவி தான் அந்த மூவியில் எனக்கு அவரை ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட ஆக்டிங் வேற லெவல். அது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்களேன். ஜெனிலியாவும் தளபதியும் இருக்கிறது. எஸ் 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 கரெக்ட், சச்சின். ஐயோ அதுல வேற லெவல் எக்ஸ்பிரஷன் எல்லாம். வீதி இல்லை நீ நடந்தால் திருவிளக்கும் கண்ணடிக்கும் வீதி செல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே, அதுலாம் சவல கியூட்ல. ஆக்சுவலா எனக்கு கியூட் கியூட் எக்ஸ்பிரஷன் பண்ற ஆக்ட்ரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் வை ஐ லவ் ஜெனிலியா. எஸ் சச்சி, கரெக்ட் கரெக்ட். ஹா, ரொம்ப பெரிய குஸ்டினா, சாரிங்க. என்னால் முடிஞ்சது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் வச்சு நான் ஏதோ பெரிய குஸ்டின் கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதான் நாலேஜ் வச்சு. ஓகே, எக்ஸ்பிரஷன் குயின் சொல்வா, தேங்க்யூ. மேஜர் ஃபேஸ்டர், நான் வந்து கோயம்புத்தூர் எங்கே இருக்கேன்னு கேட்டிருக்கீங்க, நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், என் ஃபேமிலியோட இருக்கேன். ஸோ இந்த குவாரண்டைன் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் குவாரண்டைனாக எனக்கு அமைஞ்சிருச்சு. எப்படி சொல்லுங்கள், வீட்டில் ஃபேமிலியோட இருக்கேன், ஒரு குடும்ப இஸ்திரியாக அம்மாவுக்கு சமைக்கிறது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் ஒரு டைமிங் செட் பண்ணி 4 to 6 வந்து டிக்டாக்கும் ஃபோட்டோஸும் எடுக்கிற செஷன் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ஷெட்யூலில் போயிட்டுருக்கு. இந்த குவாரண்டைன் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டு குவாரண்டைனாக போயிடுச்சு. ஏன் சொல்லுங்கள், வீட்லேயும் ஃபேமிலியாக, இப்போ எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இவ்வளோ நிறையா ஃபேன்ஸ் கிடச்சிருக்கீங்களா. ஸோ ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. இந்த feel very blessed. Thank you so much. யாரெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்காக வீடியோ எடிட்ஸ் பண்ணியிருக்கீங்க எனக்காக, அது வந்து நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் அந்த வந்து அது வந்து அந்த ஈடே ஆகாது. ஏன்னா அது வந்து வேற லெவல், வேற லெவல் ஹாப்பினஸ். வேறு லெவலில் உங்கள் பேஜில் போட்டு போட்டு ப்ரொமோட் பண்ண பண்ண எனக்கு நிறையா ஃபாலோயர்ஸ் வராங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இல்லாட்டி சத்தியமாக நான் எனக்கு வந்து இப்போ இந்த 2 மந்த்ஸில் ஆக்சுவலாக இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இருந்த ஃபாலோயர்ஸ் 21 தான். ஆனால் இப்போ இந்த 2 மந்த்ஸில் எனக்கு வந்திருக்க ஃபாலோயர்ஸ் 120 ஃபாலோயர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன். என் ஃபோட்டோஸ் எல்லாம் விடுங்க, நீங்கள் மட்டும்தான். அதை எடுத்து நான் சும்மா என் பேஜில் போட்டால் ஓரளவுக்கு தான் ஃபாலோயர்ஸ் வருவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி பண்ணி போட்டது தான் முக்கியமான காரணம்.
எனக்கு இவ்வளோ ஃபாலோயர்ஸ் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எனக்கு கிடைச்சது. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் லவ். அதனால தான் நீங்கள் எனக்கு என்னால் முடிஞ்சது நான் எனக்காக பண்ணுற இத்தனை இவங்க எனக்காக பண்ணுற உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆகுது சாரி, எனக்காக இவ்வளோ பண்ணுற உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட ஃபேன் பேஜிலேருந்து ரிப்ளை பண்ணாமல் ஐம் ரிப்ளேயிங். அப்புறம் யார் வந்து என்னோட போஸ்ட் என்னோட ஃபோட்டோ போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டே தான் இருக்கேன். ஒரு 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 கமெண்ட்டு கூட விடாமல் நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நான் படித்தது படிச்சிட்டேன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லா மெசேஜஸும் லைக்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நிறையா பேருக்கு பிஸி ஷெட்யூல் இருக்கலாம், நிறையா பேர் ஃப்ரீயாக இருக்கலாம், அந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம்ல. ஆனால் எனக்காக கமெண்ட் பண்ணி எனக்காக எடிட் பண்ணி எனக்காக வீடியோஸுக்கு லிரிக்ஸ் பண்ணி எனக்காக பண்ணும்போது அது எனக்கு வந்து வெளியிலிருந்து பார்க்குறவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியல. ஆஸ் அ பர்சனாக ஆஸ் அ பர்சனலி வாட் ஐ ஃபீல் இஸ் ஐ ஃபீல் தட் ஆஸ் அ கிரேட் திங். எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், உங்கள் கமெண்ட்ஸுக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் எனக்கு பண்ணுற எல்லா எடிட்ஸும் எனக்கு பண்ணுற எல்லா வீடியோஸும் நான் வந்து என்னோட ஸ்டோரியில் போடுறேன். சிலர் வந்து நினச்சிக்கிறாங்க ஓகே ஸ்டோரியில் போடுறது வந்து உனக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாங்க உன் ஃபேன்ஸ் அப்படிங்கிறக்காக, நீ வந்து அதை காமிச்சிக்கிறதுக்காக, உன்னை செல்ஃபாக பெருமையாக காமிச்சிக்கிறதுக்காக அப்படி போடுறியான்னு நினச்சிக்கிறாங்க. அது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எனக்காக பண்ணியிருக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்களேன். அதை வந்து நான் எடுத்து என்னோட ஸ்டோரியில் போட்டால் யூ ஃபீல் ஹாப்பி, உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, ரெஸ்பாண்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும்ல. ஸோ நம்மளுக்காக ஒன்று பண்ணும்போது நம்ம திருப்பி பண்ணோம்ல, தட்ஸ் வாட் ஐ ஃபீல். எனக்கு ஓவராக பேசுகிறேன்ல, சிலப்போ அப்படிதான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுவேன், கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன், சிலப்போ வந்து திடீர்னு எமோஷ்னல் ஆயிடுவேன். அப்படி தான் நான் உங்களுக்காக ஃபேன்ஸ்க்காக நான் பண்ண வீடியோ கூட அப்படி தான் ஆயிடுச்சு. லவ் யூ சியான், தேங்க்யூ சியான். சதாஜி மவுண்ட் ஃபோட்டோகிராஃபிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ மேம்னு. தேங்க்யூ சதாஜி, தேங்க்ஸ் அ லாட் 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 லாட். ஆம்புலன்ஸ் டே கிரவுண்டட் லைக் திஸ் யூ வில் ரீச் மோர் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அதே தான் நான் எப்போவுமே வந்துட்டு முள்ளுமலரும் சீரியலில் ஹீரோயினாக பண்ணும்போது கூட எந்த இதுவும் இல்லைங்க. என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கட்டும், என்னோட செட்டில் ஒர்க் பண்ணுறோட சின்ன ஒரு ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட ஐ கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். நான் ஒன்று வாங்கி சாப்பிட்டா கூட, நான் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கூட ஐ ஷேர் வித் எவ்ரிபடி, அவன் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். அப்போ கூட வந்துட்டு நிறையா பேர் கேட்பாங்க இப்படியே நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு ஷூட்டில் இருக்கும்போது கேட்பாங்க. நாங்கள் அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்றது எவ்வளோ, நம்ம எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்றது அது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் அந்த மாதிரி ஃபுட் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் அவங்களுக்கு அது வந்து நம்ம ஆர்டர் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த ஃபுட்டே அது என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை சாப்பிட்டு தேர் ஃபீல் நோ, அந்த ஒன்று போதுங்க எனக்கு வந்து ஐ ஃபீல் என்னோட ஹங்கரி போயிடும். எனக்கு அடுத்தவங்க வந்து நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் என்னோட ஒரு கேரக்டரே. ஸோ அதனால் அப்படியே எதுக்கு திமிரெல்லாம் இருந்தால், திமிர் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தர்ஷா குப்தா ரசிகா நீங்களும் அப்படித்தானா, ஸ்வீட் ஆஃப் யூ. பரவாயில்ல, எவ்வளோ நல்லா தமிழ் பேசுவீங்க கேட்டிருக்கீங்க. ஃப்ரெஞ்ச் பாலாஜி, நான் தமிழ்நாட்டில் தாங்க பிறந்து வளர்ந்தேன், எப்படிங்க தமிழ் பேசாமல் இருக்கேன். சிங்கிள் ஸ்வாக், ஹாய் சொல்லுங்கக்கா. ஹாய் நட்ராஜ், ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கிங்.
அந்த ஸ்மைல் தான் அழகு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். உங்களுக்காக 1 hour லைவ் வந்துட்டேன். இனி நான் பேசினா உங்களுக்கே போர் ஆயிடே. சி, ஃபர்ஸ்ட் நான் லைவ் வரும்போது 1000 views இருந்துச்சா, இப்போ பாருங்க 700 686 தான் ஆயிடுச்சு. இப்போவே எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அட கோடி, இவளுக்கு வேற வேலை இல்லை, சும்மா லைவ் வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு மொக்கையாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. ஸோ அதனால நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், லவ் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ ஸோ 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 மச், லவ் யூ ஆல். நான் இந்த ஃபோட்டோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன், இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டாடா, லவ் யூ ஆல், குட் நைட். எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். எல்லாருக்குமே அவங்க அவங்க அவங்கவுங்க ஃபீல்டில் தே ஹாவ் டு கெட் சக்ஸஸ். எல்லாருமே நல்லா இருக்கட்டும். ஓகே, என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் என்ன தெரியுங்களா? அது என்னோட வந்து ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும், என்னோட வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் வச்சுருக்க ஒரே கோட் என்னன்னா, லிவ் லெட் லிவ், நீ வாழ் அடுத்தவங்கள வாழ விடு, அதுதான். ஸோ லெட் எவ்ரிபடி லிவ் அண்ட் லெட் அஸ் ஆல்சோ லிவ். ஓகே, லவ் யூ ஆல், ஐம் கோயிங் டு சைன் அவுட் ஃப்ரம் யூ. Ta-da!